Hi friends, mutton tikka வீட்லயே எப்படி ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கால் கிலோ மட்டனை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம். வரை மிளகாய் தூள் 1 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லி தூள் 2 ஸ்பூன். அந்த கழுவி வச்சிருக்க மட்டன்ல நல்லா கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. இதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறின பிறகு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதுல இருக்க தண்ணி எல்லாம் நல்ல ட்ரை ஆகற வரைக்கும் நல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்ப அந்த தண்ணி எல்லாம் நல்ல ட்ரை ஆயிடுச்சுங்க. நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இத நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறினதும் இந்த ஸ்டிக்ல ஒண்ணுண்ணா கோத்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்டிக்ஸ் தேவையோ அவ்வளோ ஸ்டிக்கை வச்சு கோத்துக்கலாம். அடுத்து ஒரு பேன்ல கொஞ்சம் பட்டரை விட்டு நம்ம அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கிறப்போ அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணுங்க. மட்டனை வேக வச்சு எடுத்துட்டு இப்படி ஸ்டிக்ஸில் வச்சு கோத்து இப்படி நல்லா கிறிஸ்பியாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மட்டன் டிக்கா நீங்களும் வீட்லேயே செஞ்சு பாருங்கள்.